பாரதியார் கவிதைகள் புதுமை பெண். உங்கள் முன் முனைவர் ச. ஆனந்தி, உதவி பேராசிரியர் தமிழ் துறை, நிர்மலா மகளிர் கல்லூரி, கோயம்புத்தூர். தமிழ் இலக்கியம் முதலாம் ஆண்டு படிக்கும் மாணவிகளுக்கான பாடப்பகுதி இக்கால இலக்கியத்திலிருந்து பாரதியார் கவிதைகள் தொகுப்பிலிருந்து புதுமை பெண் கவிதைகள். இது உங்கள் முன் பாடலும் பொருளும். போற்றி போற்றி ஓர் ஆயிரம் போற்றி, நின் பொன்னடிக்கு பல்லாயிரம் போற்றிக்கான். சேற்றிலே புதிதாக முளைத்ததோர் செய்ய தாமரை தேமலர் போலொளி தூற்று நின்றனை பாரத நாட்டிலே. துன்பம் நீக்கும் சுதந்திர பேரிகை சாற்றி வந்தனை மாதரசே, எங்கள் சாதி செய்த தவ பயன் வாழினி. பாடலின் பொருள், பெண்களுக்கு அரசியாக திகழ்பவளே, உனை துதிக்கிறோம் வாழ்த்துகிறோம், ஓர் ஆயிரம் முறை வாழ்த்துகிறோம். உன் பொன் போன்ற திருவடிகளை பல்லாயிரம் முறை வாழ்த்தி துதிக்கிறோம். தேட்டிலே புதிதாக தோன்றிய தேன் பொருந்திய சிவந்த தாமரை மலர் போல பொலிவு விளங்க நமது இந்திய தேசத்தில் நீ காட்சி தருகிறாய். துயரங்களை அழிக்கும் விடுதலை முரசை முழங்கியபடி வருகை புரிகிறாய். எங்கள் மாந்தர் இனம் புரிந்த நீண்ட வழிபாட்டின் பலனாக உன்னை அடைந்திருக்கிறோம். புதுமை பெண்ணே நீ வாழ்வாயாக. அடுத்த பாடல், மாதர் குண்டு சுதந்திரம் என்று நீ வண்மலர் திருவாயின் மொழிந்த சொல் நாதம் தானது நாரதர் வீணையோ, நம்பிரான் கண்ணன் வெய்குழல் இன்பமோ, வேதம் கொண்டொரு கன்னிகையாகியே மேன்மை செய்தமை காத்திடச் சொல்வதோ, சாதல் மூத்தல் கெடுக்கும் அமிழ்தமோ, செயல் வாழ்க பல்லாண்டு பல்லாண்டு இங்கே. இந்த பாடலின் பொருளை பார்க்கணும் அப்படின்னா, பெண்களுக்கு விடுதலை உண்டு அப்படின்னு உன்னுடைய அந்த அழகான வாயினால சொன்ன அந்த வாக்கு என்ன அப்படின்னா, நாரதர் கையில் இருக்கக்கூடிய வீணையின் இசை போல இன்பம் பயக்கிறது, கிருஷ்ணரின் கையில் இருக்கக்கூடிய புல்லங்குழல் ஓசையை போல ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்குது. நான்கு மறைகளும் தங்கமயமான அப்படி இளம் குமரி போன்று வடிவம் எடுத்து உயிர்வான செயல்களை புரிந்து எங்களை பாதுகாத்திடும் வழியை உரைக்கக்கூடியது. ஒருவேளை ஒன்னு நீ சொன்ன அந்த மொழியானது அமிழ்தம் போன்றது, தேவலோகத்தில் இருக்கக்கூடிய இறப்பையும் வயோதிகத்தையும் அழிக்கக்கூடிய அந்த அமிழ்தம் போன்று இருக்குமோ. புதுமை பெண்ணே நீ வாழ்க பல்லாண்டு என்பது இந்த பாடலின் பொருளாக கருதப்படுகிறது. அடுத்த பாடல பாருங்க, அறிவு கொண்ட மனித உயிர்களை அடிமையாக்க முயல்பவர் பித்தராம். நெறிகள் யாவினும் மேம்பட்டு மானிடர் நேர்மை கொண்டு உயர் தேவர்கள் ஆவதற்கே, சிறிய தொண்டுகள் தீர்த்து அடிமை சுருள் தீரிட்டு பொசிக்கிட வேண்டுமாம். நிறைய பொன்மலர் மென் சிறுவாயினால் நன்றி கூறும் நவீனங்கள் கேட்கிறோம். பாடல பாருங்க, ஆறறிவு படித்த மனிதர்களை அடிமையாக்க முயற்சி செய்பவர்கள் வெறி பிடித்தவர்கள் ஆவார்கள். அதாவது அறிவில்லாதவர்கள் மனிதர்கள் தர்ம நெறிகள் எல்லாவற்றிலும் உயர்ந்தவராக உண்மையின் துணை கொண்டு சிறப்பு மிக்கவர்களாக நிலையை அடைய வேண்டும்னா, அதாவது அற்பமான ரொம்ப சின்ன விஷய வேலைகள் எல்லாமே ஒழிச்சுட்டு அடிமைத்தனத்தை நெருப்பிலிட்டு எரித்திட வேண்டும். நறுமணம் கொண்ட பொன்மலர் போன்ற செம்மையான அந்த சிறிய இதழ்களால் புதுமை பெண் சொல்லக்கூடிய இந்த புதுமைகளை கேளுங்கள் அப்படின்னு சொல்றார் பாரதியார். அடுத்த பாடல் பாருங்க, அருமையான பாடல். ஆணும் பெண்ணும் நிகரன கொள்வதால் அறிவில் ஓங்கி வையம் தழைக்குமாம். பூணும் நல்லறத்தோடு பெண் ஒரு போந்து நிற்பது தாய் சிவசக்தியாம். ஞானமும் மச்சமும் நாயெடுக்க வேண்டுமாம். ஞானம் நல்லறம் வீர சுதந்திரம் பேணும் நற்குடி பெண்ணின் குணங்களாம். பெண்மை தெய்வத்தின் பேச்சுக்கள் கேட்டீரோ. பாருங்க, ஆண்களும் பெண்களும் சரணிகர் சமானமாக வாழ்வதால் இந்த உலகமானது இன்னும் அறிவு பெற்று வளர்ச்சி அடையும். நன்மை மிக்க அறிஞர்களை அதை கைப்பற்றி அதை மேற்கொண்டு இங்கே மங்கை வடிவம் எடுத்து நிற்பவள் நமது அன்னையான சிவசக்தியே ஆகும். வெட்கமும் பயமும் பார்த்தீங்கன்னா நாய்களுக்கு தான் உரித்தான குணங்கள், அவை பெண்களுக்கு வேண்டாம். பெண்களுக்கு என்ன வேணும்னு சொல்றாரா, மேன்மை மிக்க அறிவு நன்மை பொருந்திய அறநெறிகள் மன துணிவு மிக்க விடுதலை உணர்வு, இது எல்லாமே தான் ஒரு நல்ல குடியில் பிறந்த மகளிரின் பண்புகள் அப்படின்னு சொல்லி புதுமை பெண் உரையை புதுமை பெண் சொல்றதா
பாரதியார் சொல்ற, அதை நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்ற. பாடல் பாருங்க. இலத்தின் தன்மை பயிர்கோளதாகும், நேசத்தொண்டு மடமையும் கொண்ட தாய் தளத்தில் மாண்புயர் மக்களை பெற்றிடல் சாலவே அரிதாவதோ செய்தியாகும். குலத்து மாதருக்கு கற்பு இயல்பாகுமாம், கொடுமை செய்தும் அறிவை அழித்தும் அந்நலத்தை காக்க விற்பதில் தீமையாம், நங்கை கூறும் வியப்புகள் கேட்டீரோ. பாடலின் பொருள் பாருங்க, ரொம்ப அருமையான கருத்து. நம்ம விமர்சனம் செய்யல, ஒரு ஆழ்ந்து படிக்கும் பொழுது நம்மள அறியாமலேயே அதுக்கு இருக்கக்கூடிய அந்த உண்மை நமக்கு என்னன்னு புரியுது. ஒரு மண்ணின் இயல்பு பார்த்தீங்கன்னா தன் விளையும் பயிருக்குதான் உண்டு. அடிமை பண்பும் அறியாமையும் உடைய அன்னை ஒருத்தி உலகில் பெருமை மிக்க நல்ல பண்புகளை, நல்ல பெண் நல்ல பண்புகளில் உயர்ந்த பிள்ளைகளை பெற்றெடுப்பது என்பது அரிதான நிகழ்வாகும். நல்ல குடியில் பிறந்த பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா தப்பநிலை நிற்றலும் இயல்பாக இருக்கும். பாதகங்கள் புரிந்தும் நல்லறிவை மாய்த்தும் அவர்களின் தர்ப்ப நலத்தை காத்திட நினைப்பது அப்படி ஆசைப்பட கூடாது, அது கெடுதல். ஏன்னா புதுமை பெண் உரைக்கும் ஆச்சரியப்படுத்த செய்திகளை கேளுங்கள். அடுத்த பாடல் பாருங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல், நிமிர்ந்த நன்னடை, மேற்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள், நிமிர்ந்த ஞானத்திற்கும் இருப்பதால் தான் தெம்மை மாறுதல் மனம் திரும்புவதில்லையாம், அமைந்து பேருருளாம் அறியாமையின் அவள மீது கலைந்து வாழ்வதை உமிழ்ந்து தள்ளுதல் பெண்ணர்மாகும், உதய கனி உரைப்பது கேட்டீரோ. சொல்றா, நிமிர்ந்து நடக்கும் நடையையும் நேருக்கு நேராக பார்க்கும் பார்வையையும் மண் மீது யாருக்கும் பயப்படாத அறமுறைகளும் மிகுந்த நல்லறிவை பெற்ற சுய கௌரவம் உள்ளதால் சீரிய சிறப்புமிக்க பெண்கள் தடம் மாறி போவதில்லை. மிகப்பெரிய அறியாமல் இருட்டில் மூழ்கி துன்பம் அடைந்து அறிவின்றி வாழக்கூடிய நிலையை ஜி என்று காரி உமிழ்ந்து தூர எறிவது மங்கையர்க்கான நெறியே ஆகும் என்று அறிவாகிய ஒளியை பரப்ப வந்த புதுமை பெண் கூறுவதை கேளுங்கள். பாருங்க, உலக வாழ்க்கையின் நுட்பங்கள் தேரவும் போது பற்பல நூல் வகைகள் கற்கவும் இலகு சீருடை நாட்டிசை நாடுகள் யாவும் சென்று புதுமை கொணர்ந்தீங்கே திலக வாழ்நுதலார், நீங்கள் பாரத தேசம் ஓங்க உழைத்திடல் வேண்டும் வேண்டுமா, விலகி வீட்டிலோர் பொந்தில் வளர்வதை வீர பெண்கள் விரைவில் உழைப்பலாம். அதாவது பார்த்தீங்கன்னா வான் போல ஒளி வீசுகின்ற திலகம் தீட்டிய நெற்றியை உடைய பெண்கள் உலக வாழ்க்கையின் நுணுக்கமான விஷயங்கள் எல்லாம் கற்று தெளிவடைய வேண்டும். பல வகையான, அதாவது பல வகையான நூல்களை பலமுறை வாசித்து கற்று அறியவும் சிறப்பு பொருந்தி நான்கு திசைகளில் உள்ள பல்வேறு நாடுகளுக்கும் சென்று புதுமையானவற்றை இங்கே எடுத்து வந்து நமது இந்திய நாட்டில் மேன்மை அடைய செய்ய வேண்டும், பாடுபட வேண்டும். சமூகத்தை விட்டு நீங்க வீட்டுக்குள்ளே இருட்டறையில் இருப்பதை மன துணிவு பெற்ற மாதிரிகள் சீக்கிரமாக இல்லாமல் செய்து விடுவார்கள். அடுத்த பாடல் பாருங்க. சத்திரங்கள் பற்பல கற்பராம், சௌரியங்கள் பற்பல செய்வராம், மூத்த பெய்மைகள் யாவும் அழித்தராம், மூட கட்டுகள் யாவும் தகர்ப்பராம், காத்து மாநில செய்கை அனைத்தையும் கடவுளுக்கே இனிதாக சமைப்பராம், பேத்தி ஆண் மக்கள் போற்றிட வாழ்பவராம், இளைய நங்கையின் எண்ணங்கள் கேட்டீரோ. என்ன சொல்றாங்களா, ஒரு புதுமை பெண்ணுனா எப்படி இருக்கணும் பெண்கள் அப்படிங்கறத பாருங்க. பல துறை நூல்களை கற்க வேண்டும், பல பல வீர செயல்களை புரிய புரிவார்களாம் அவங்க. காலம் காலமாக இருந்து வர பொய்யான வழக்கங்கள் எல்லாத்தையும் ஒழிக்கணுமாமா, மூடத்தனமான மூட பழக்க வழக்கங்களை உடைத்து எரிய வேண்டும், மனிதர்களுடைய செயல்கள் எல்லாவற்றையும் பாதுகாத்து அதற்கு துணி நின்று அதற்கு புது விஷயத்தை நம்ம வந்து இறைநெறிக்கு இணைவா அதற்கு உருவாக்கணும்னு சொல்றாங்க. ஆண்கள் புகழ்ந்திடுமாறு வாழ்வார்கள் என இளம் பெண்ணின் கருத்துக்களை கேளுங்கள். இந்த பாடலின் பொருள் அடுத்தது பாருங்க. சொல்லி முடிச்சிட்டார், போற்றி போற்றி ஜெய் ஜெரிய போற்றி, இப்புதுமை பெண் ஒளி வாழி பல்லாண்டு இங்கே, மாற்றி வைய புதுமையுரை செய்து மனித தன்மை அமர்களாக்கவே ஆற்றல் கொண்ட பராசக்தி அன்னினல் அருளினால் அருணி அருளி நாளொரு கண்ணிகையாகி தேற்றி உண்மையில் கூறிட வந்தாள் செல்வ யாவினும் மேற்செல்வம் நீதினோம். வாழ்க வாழ்க, வெல்க வெல்க என்று வாழ்த்துகிறோம் புதுமை பெண்ணே. இங்கு புதுமை படைக்க வந்த மங்கையின் புகழ் பல ஆண்டுகள் வாழட்டும், இருக்கின்ற நிலையை மாற்றி உலகத்தை புதுமையாக்கி மாதர்களை எல்லாம் தேவர்களாக்குவதற்கான வல்லமை மிக்க தாய் பராசக்தி தன்னுடைய நன்மை மிக்க கருணையினால்
இளம்பெண்ணாக வடிவெடுத்து நமக்கு ஆற்றல்களை அளித்து சத்தியத்தை உரைக்க இங்கு வருகை புரிந்திருக்கிறாள். செல்வங்கள் எல்லாத்திலும் உயர்வான செல்வங்களை நாம் அடைந்து விட்டோம் என்று புதுமை பெண் கூறுவதாக பாடல்களில் தன்னுடைய கருத்துக்களை சுப்பிரமணிய பாரதியார் பதிவு செய்துள்ளார். மற்றொரு காணொலி காட்சியின் வாயிலாக பாரதியார் கவிதைகளை பற்றி அறிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். அன்புடன் ஆனந்தி.